தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் பற்றாக்குறையாக இருக்கிறதே என்ற கவலை இல்லாத மனிதனே இல்லை. பற்றாக்குறை நீங்க வேண்டுமென்றால் ஆசைகளை குறைக்க வேண்டும். ஆசைகள் குறைய வேண்டும் என்று மனிதன் பேசுகிறான், எழுதுகிறான். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமல்ல. அப்படியானால் அந்த சக்தியை இறைவன்தான் நமக்கு தர முடியும். அதே நேரம் நவீன காலத்திற்கேற்ப சில சாதனங்களும் நமக்கு தேவைப்படத்தான் செய்கிறது. எப்படியோ கையிலே 4 காசு இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கிறது. ஆசை குறைய வேண்டுமென்றாலும் கையிலே 4 காசு தங்க வேண்டுமென்றாலும் இறைவனின் அருள் இருந்தால்தான் இது சாத்தியம். அந்த இறைவனின் அருளை பெற முறப்பநாடு கைலாசநாதர் கோவிலுக்குத்தான் இன்றைக்கு செல்ல போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முறப்பநாடு கைலாசநாதர் கோவில். இக்கோவில் தாமிரபரணியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. 9 கைலாய தலங்களில் இத்தலம் நடுவில் இருக்கிறது. எனவே இத்தலத்தை நடு கைலாயம் என்று அழைக்கிறார்கள். இவ்வாலயத்தில் சிவபெருமான் குரு அம்சமாக இருப்பதால் இவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை நெய்வேத்தியம் படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. இவ்வாலயத்தில் சிவகாமி அம்பாள் தனி சன்னதியில் வீற்றிருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கிறாள். விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கிறது. விநாயகரின் சன்னதிக்கு முன்புறத்தில் துவார பாலகர்கள் போல 2 விநாயகர்கள் இருக்கிறார்கள். விநாயகரை இத்தகைய அமைப்பில் காண்பது மிகவும் அபூர்வமான ஒன்று. சூரபத்மனும் மற்ற அரக்கர்களும் செய்த கொடுமையை தாங்க முடியாத முனிவர்கள் இறைவனிடம் முறையிட்ட இடம் என்பதால் முறப்பநாடு என்று இத்தலத்திற்கு பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த சோழ மன்னன் ஒருவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. முற்பிறவியில் செய்த பாவத்தினால் அந்த பெண் குழந்தைக்கு மனித முகம் இல்லாமல் குதிரை முகம் இருந்தது. அந்த குழந்தைக்கு குதிரை முகம் நீங்குவதற்காக சிவபெருமானை எண்ணி அரசன் தினசரி பிரார்த்தித்து வந்தான். ஒரு நாள் அரசன் முன்பு சிவபெருமான் தோன்றி, முறப்பநாடு செல், அங்குள்ள தாமிரபரணி தீர்த்தத்தில் நீராடு, உன் மகளின் முகம் மாறிவிடும் என்று கூறினார். இறைவனின் சொல்படி மன்னனும் இங்கு வந்து தாமிரபரணி தீர்த்தத்தில் நீராடினான். மகளையும் நீராட வைத்தான். நீராடிவிட்டு எழுந்தவுடன் மன்னனின் மகளின் முகம் குதிரை முகம் இல்லாமல் மனித முகமாக மாறியது. மன்னனின் மகள் முற்பிறவியில் செய்த பாவ வினைகளை இத்தலத்தில் உள்ள நந்தி ஏற்றுக்கொண்டார். அதனால் அன்று முதல் அந்த மன்னன் மகளுக்கு இருந்த குதிரை முகம் இந்த நந்திக்கு வந்துவிட்டது. அதனால்தான் இத்தலத்தில் உள்ள நந்தியின் முகம் குதிரை முகமாக நமக்கு காட்சியளிக்கிறது. அதன் பின்னர் அந்த சோழ மன்னன் சிவபெருமானுக்காக இந்த கோவிலை கட்டினான். இந்த கோவிலை வல்லால மகாராஜா என்பவர் கட்டியதாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதையும் உண்டு. அகத்திய மகரிஷியின் சீடரான உரேமசம் மகரிஷிக்கு சுவாமி இந்த முறப்ப நாட்டில் குருவாக காட்சி கொடுத்திருக்கிறார். அதனால் இத்தலம் குரு தலம் என்ற சிறப்பையும் பெறுகிறது. நவ கைலாய தலங்களில் 5வதான இத்தலம் நவகிரகங்களில் குருவிற்குரிய ஸ்தானத்தை பெற்றுள்ளது. நவ கைலாயங்களில் மற்ற தலங்களுக்கு இல்லாத சிறப்பு இத்தலத்திற்கு உண்டு. காசியில் கங்கை நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்கிறது. அதே போல இந்த முறப்ப நாட்டில் தாமிரபரணி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது. அதனால் இத்தலத்தை தட்சிண கங்கை என்று அழைக்கிறார்கள். இங்கு குளித்தால் கங்கையில் குளிப்பதற்கு ஈடான நன்மைகள் பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது. இவ்வாலயத்தில் உள்ள பைரவர் சன்னதியில் 2 பைரவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பைரவர் வழக்கம் போல் நாய் வாகனத்துடன் காட்சி தருகிறார். மற்றொரு பைரவருக்கு வாகனம் இல்லை. நாய் வாகனத்துடன் காட்சி தருபவரை கால பைரவர் என்றும் வாகனம் இல்லாதவரை வீர பைரவர் என்றும் அழைக்கிறார்கள். ஆலயத்தின் திருச்சுற்றில் சூரியன், அதிகார நந்தி, ஜொரதேவர், சப்த கன்னிமார்கள், நாயன்மார்கள், பஞ்சலிங்கம், கன்னி விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர், சனீஸ்வரன் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள்.
மூலவர் சந்நிதியில் கைலாசநாதர் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். அம்மன் சிவகாமி தனி சன்னதியிலும் இருக்கிறார். இவ்வாலயத்தின் தீர்த்தம் தட்சிண கங்கை, பூஜை சிவாகமம். இத்தலத்தின் சிறப்பே இது வியாழன் தலம் என்பது மட்டுமல்ல, இந்த கோவிலில் சுவாமிக்கு எதிரே இருக்கும் குதிரை முகம் கொண்ட நந்தி, ஆம் மிகவும் சக்தி வாய்ந்த நந்தி. இந்த நந்தியை வழிபட்டு வேண்டுதலை தெரிவித்தால் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நம்ம வேண்டுதல் நடந்தேறிவிடுமாம். அதே சமயம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி சிறப்படைய செய்யுமாம். ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் உள்ள கல்யாணம் குரடு என்ற மண்டபத்தில் நவ கைலாயங்கள் பற்றிய செய்திகளும் ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. சேரன்மா தேவி கோவிலிலும் நவ கைலாயம் குறித்த கல்வெட்டுக்களில் இத்தலத்தை பற்றிய செய்திகள் உள்ளன. விஜயநகர பேரரசின் தளபதி விட்டலராயன் இத்திருக்கோவிலுக்கு அடிக்கடி வந்து இறைவனை வழிபட்டதாக விட்லாபுரம் கல்வெட்டு கூறுகிறது. இவ்வாலயத்தின் சிறப்பான திருவிழாக்களாக சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் ஆகியவை உள்ளன. அதே நேரத்தில் குரு பெயர்ச்சி விழாதான் இந்த கோவிலின் தலையாய சிறப்புமிக்க விழாவாகும். ஏனெனில் தென் தமிழகத்தின் பெரும்பான்மையான ஊர்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு குரு பெயர்ச்சிக்காக மக்கள் வந்து வழிபடுகிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் பேருந்துகளில் சென்றால் 17வது கிலோமீட்டரில்தான் முறப்பநாடு தலம் அமைந்துள்ளது. பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் கோவிலை அடையலாம். இன்றைக்கு ஒரு புராண சிறப்புமிக்க திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.